ஜெய்சாயிரம் போராடி அந்த போராட்டத்திலிருந்து கற்றுக்கொண்டால் வாழ்வில் மிக பிரம்மாண்டமாக ஜெயிக்கலாம். ஆனால் போராட கற்றுக்கொண்டால் அந்த வாழ்வையே ஜெயிக்கலாம். ஜெய்சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிரியமே, அதிசய அற்புதம் ஒன்று உன்னுடைய வாழ்வில் நடக்கப் போகிறது. இன்றே நீ கவலைப்படும் விஷயத்திற்கு ஒரு நல்ல முடிவை கிடைக்கும்படி நான் வழிவகை செய்துவிட்டேன் என் பிள்ளையே. ஆம் என் பிள்ளையே, நீ கேட்டதையே நான் உனக்கு வரமாக தரப்போகிறேன். இந்த மங்களகரமான ஆடி வெள்ளிக்கிழமையில் என் அன்பு பிரியமே, ஒரு கதவு மூடப்பட்டால் அதைவிட சிறந்த வழி வேறு ஏதோ ஒன்று உனக்காக திறக்கப் போகிறது என்பதை புரிந்து கொள். ஆம் என் பிள்ளையே, உனக்கான புதிய கதவு திறக்கப் போகிறது. மூடிய கதவின் முன்பாக நின்று கொண்டு, அங்கேயே நின்று கொண்டு திறக்கப்படும் வழிகளையும் வாய்ப்புகளையும் தவறவிட்டு விடாதே என் பிள்ளையே. மூடிய கதவுக்கு முன்பாகையே நின்று கொண்டு, கதவு மூடிவிட்டதை நாம் என்ன செய்ய என்று வருந்திக் கொண்டே இருப்பதால் உனக்கு கிடைக்கும் புதிய வாய்ப்புகளும் வழிகளும் புதிய கதவுகளும் உனக்கு தெரியாமலேயே போய்விடும். திறக்கப்படும் அத்தனையும் உன் வாழ்விற்கான சாவி என்பதை புரிந்து கொள். வெளியில் தெரியும் காயங்கள் உன்னை பெரிய அளவில் பாதித்து விடாமல் பார்த்துக்கொள் என் பிள்ளையே. அப்படி நீ பார்த்து கொண்டால் உன்னுடைய மனம் லேசாக மாறிவிடும். உனக்குள் இருக்கும் காயங்களை யாருக்குமே தெரியாமல் வைத்திரு. அதுதான் உன்னை வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு உயர்த்தி செல்லும் என் பிள்ளையே. உன்னுடைய வளர்ச்சியை மட்டும் பரிசாக கொடு. உன்னை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு அவர்களுக்கு அதைவிட சிறந்த பரிசு வேறெதுவுமே இருக்கவே முடியாததானே. நஷ்டத்தை தாங்கிக் கொள்ள முடியாததனால் லாபத்தை எப்பொழுதும் பார்க்கவே முடியாது என் பிள்ளையே. அதே போல கஷ்டத்தை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றால் சந்தோஷத்தை இன்பத்தை எப்பொழுதுமே நீ சந்திக்கவே முடியாது. தோல்விகளை தாங்கிக் கொள்ள முடியாதவனால் என்றுமே வெற்றியை அடையவே முடியாது, வெற்றியை ரசிக்கவும் முடியாது. ஆம் என் பிள்ளையே, எப்பொழுதுமே சந்தோஷமாக இரு, தைரியமாக இரு. எது நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கையோடு இரு. உனக்கு எதிராக நிற்பவர்களை ஒரே பேச்சில் உன்னால் மாற்றிவிட முடியாதுதான். ஆம் என் பிள்ளையே, உன்னால் மாற்றிவிட முடியாதுதான். அதற்காக உனது வெற்றியை யாருக்காகவும் விட்டு கொடுக்கவும் முடியாது என்பதை புரிந்து கொள். ஆம் என் பிள்ளையே, உன்னுடைய வெற்றியை யாருக்காகவும் விட்டு கொடுக்கவும் முடியாது. சில சூழல்களில் நேர்மை தோற்று அநியாயம் ஜெயித்து விட்டாலும் பரவாயில்லை என் பிள்ளையே. ஆனால் அநியாயத்தை எதிர்க்க நிற்க யாருமே இல்லை என்ற நிலையை மட்டும் ஏற்படுத்தி விடாதே. அந்த நிலையை மட்டும் ஏற்படுத்தியே விடாதே. உன் கண்ணெதிரே நடக்கும் அநியாயத்தை எதிர்த்து நிற்க பழகிக்கொள். பொய்க்கு இருக்கும் சக்தி உண்மைக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பொய்க்கு இருக்கும் புத்தி உண்மைக்கு இருந்துதான் ஆக வேண்டும். ஆம் என் பிள்ளையே, உன்னுடைய முதல் வெற்றி என்னவென்றால் உன்னை நீயே ரசிப்பதுதான், உன்னை நீயே மதிப்பதுதான், உன்னை நீயே கொண்டாடி கொள்வதுதான், உன் மீது உனக்கு மிகுந்த நம்பிக்கை கொள்வது. இவைதான் என் பிள்ளையே, இது அனைத்துமே வெற்றியின் முதல் படிகள். மற்றது எல்லாம் அதன் பிறகுதான் என்பதை தீர்க்கமாக நம்பு. எந்த கடினமான சூழ்நிலையை நீ எதிர்கொள்ள நேர்ந்தாலும் சரி, என் நேரமும் உதடுகளில் சிறு புன்னகையை வைத்து கொள்ள பழகிக்கொள். அது தருகின்ற தன்னம்பிக்கையை, புன்னகை தருகின்ற தன்னம்பிக்கையை வேறு எதனாலும் யாராலுமே தர முடியாது என்பதை புரிந்து கொள்.
நீ வெற்றி பெறும்போதெல்லாம் உன்னுடைய முதல் தோல்வியை நினைத்துக்கொள் என் பிள்ளையே. முதல் தோல்வியை நினைத்து கொண்டாலே போதும், அது மீண்டும் உன்னை தோல்வி அடையாமல் பார்த்து கொள்ளும். கடந்த காலத்தில் நீ அடைந்த காயங்களையே நினைத்து நினைத்து வருத்தி கொண்டே இருக்காதே. அது உன்னுடைய உந்து சக்தியாக எடுத்துக்கொண்டு முன்னேறி சென்று கொண்டே இரு. எப்போதும் இல்லாத அளவிற்கு நீ சிறந்த வெற்றிகளை நிச்சயமாக சாதித்தே காட்டுவாய். உனக்கு ஏற்படும் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, சற்று நிதானமாக சிந்தனை செய்து நீ தொடங்கும் எந்த ஒரு செயலும் உனக்கு வெற்றிகரமாகவே இருக்கும், வெற்றியானதாகவே இருக்கும். உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உனக்கான மிகப்பெரிய உதவியை நிச்சயமாக இன்று இரவுக்குள் உனக்கு அளிப்பேன். உனக்கான அந்த நல்ல வாய்ப்பை உன் கண்களுக்கு காட்டுவேன். வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கொள். உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னிடம்தான் வந்து சேரும். வேறு யாருக்கும் அது செல்லாது. குழந்தையே, நீ நினைத்தது எதுவுமே நடக்கவில்லை. நாள் மட்டும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. என்ன நினைத்தாலும் அது நடக்காமலேயே போய்விடுகிறது என்ற மனக்குழப்பத்திலிருந்து முதலில் வெளியே வந்துவிடு. முதலில் நடப்பது அனைத்தும் நல்லதுக்கே என்பதை நினைத்துக்கொள், புரிந்துகொள். நிச்சயம் நீ பூரண ஆசிர்வாதத்தை பெறுவாய். நான் எப்பொழுதும் உன்னை கைவிடமாட்டேன் என் பிள்ளையே. நீ மனமுடைந்து போகும் அளவிற்குத்தான் சோதனைகள் உன்னை சூழ்ந்து இருக்கிறது. அந்த சோதனைகளையெல்லாம் தூசாக நினைத்துக்கொள். என்மேல் உனக்கு நம்பிக்கை இருக்கிறதல்லவா? உனக்கான நல்ல வழியை உன் கண்களுக்கு புலப்படும்படி நான் அழைத்து செல்வேன். அந்த பிரகாசமான வழியை உன் கண்களுக்கு நான் காட்டுவேன். நிச்சயமாக உனக்கான அந்த நல்ல நாள் இதோ இன்றே உன்னை தேடி வந்திருக்கிறது குழந்தையே. வாய்ப்பு ஒரு முறைதான், அதை சரியாக பயன்படுத்திக்கொள். வாழ்க்கையில் வென்றே விடலாம். மகிழ்ச்சி, ஆரோக்கியம், செல்வம் என்று எல்லா செல்வ நலன்களையும் பெற்று சுகமாகவும் வளமாகவும் வாழலாம். என்னுடைய அன்பும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே என் பிரியமான குழந்தைக்கு உண்டு என் கண்மணியே. உன் மனதில் எப்பொழுதும் நான் வசித்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை உனக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டியது என்னுடைய கடமை. உன் மனதில் நான் வசித்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ வேதனைப்பட்டால், நீ கண்ணீர் சிந்தினால் உன்னில் இருக்கும் உன் அப்பாவிற்கும் வேதனையாகத்தான் இருக்கும். கண்ணீர்தான் வரும் என்பதை முதலில் புரிந்து கொள். நீ வேதனைப்பட்டாலோ நீ கண்ணீர் விட்டாலோ உன் சாயப்பா சிலை போல் அப்படியே பார்த்து கொண்டே இருப்பேன் என்பதை மறந்துவிடு. உன் அப்பா அப்படியல்ல என் பிள்ளையே. என் பிள்ளைகள், என்னுடைய பாசமான பிள்ளைகள் வருத்தப்பட்டால் உன் அப்பாவிற்கும் நிச்சயமாக வலிக்கும் என்பதை புரிந்து கொள். அதன்படி புரிந்து நடந்து கொள். அதை மீறி உனக்கு தவறாக ஏதாவது செய்வேனா என்று நீயே யோசித்துப்பார். காயப்படுவது நீ மட்டுமல்ல என் குழந்தையே, நானும் காயப்பட்டு கொண்டுதான் இருக்கிறேன். நீ காயப்பட்டால் உன் மனதை காயப்படுத்தும்படி நான் ஏதாவது செய்வேனா? நீயே சற்று சிந்தித்துப்பார். அவற்றையெல்லாம் தாங்கிக் கொள்ள உன் மனதில் தெம்பு இல்லையென்றால் அப்படியே நான் உன்னை விட்டு விடுவேனா? சற்று யோசித்துப்பார். அப்படியாப்பட்ட அந்த அவநம்பிக்கை எண்ணத்தை உன் மனதிலிருந்து முதலில் தூக்கி எறிந்துவிடு. உன்னை யாராவது வேதனைப்படுத்தினாலோ துன்பப்படுத்தினாலோ காயப்படுத்தினாலோ அந்த வழிகளுக்கு நானே மருந்தாக இருப்பேன் என் பிள்ளையே. சோகங்களையும் அந்த வேதனைகளையும் உன்னில் ஏற்றுக்கொண்டு அதை தாண்டி போக பக்குவம் உன் மனதில் முதலில் இல்லை. அதனால்தான் இவ்வளவு வேதனைப்படுகிறாய். சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் குழம்பிக் கொண்டிருக்கிறாய். அந்த நல்ல விஷயத்தை பற்றி உனக்கு புரிய வைக்கவே, உன்னை பற்றி உனக்கே அறிய வைக்கவே, உன் வாழ்க்கையை பற்றி நீ புரிந்து கொள்வதற்காகவே நான் இதே மாதிரி சில சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறேன் உன் வாழ்வில். அதனால் அப்பா எனக்கு கஷ்டத்தை தந்துவிட்டார். என் வாழ்க்கையில் நிம்மதி என்பதே இல்லை. அப்பா என் வாழ்க்கையை மீட்டெடுக்கவே இல்லை என்று தவறாக நினைத்து விடாதே. உன் வாழ்க்கையை சீர் செய்யத்தான் நான் சில சோதனைகளையும் சில பரீட்சைகளையும் வைத்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையே. அப்பா உன்னை கைவிட மாட்டேன்.
உனக்கு கண்ணீர் வரவழைக்கும் செயலை நிச்சயமாக செய்யவே மாட்டேன். உன் மனம் வேதனைப்படும் பலவளுக்கு நான் எந்த செயலையும் நிகழ்த்தவும் மாட்டேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். உன் மனம் என்பது கோட்டை போல இருக்க வேண்டும், மிக கம்பீரமாக இருக்க வேண்டும். எது வந்தாலும் தாங்கிக் கொள்ளும் தைரியத்தை உன் மனதில் முதலில் கொண்டு வா. நான் தான் அதற்கு சில சோதனைகளை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். எது வந்தாலும் தாங்கிக் கொள்ளும் மனதை உனக்கு பலப்படுத்தவே இந்த முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறேன் என் கண்மணியே. அதனால்தான் உனக்கான அஸ்திவாரம் உன் மனதிற்கான அஸ்திவாரத்தை நான் போட்டு கொண்டிருக்கிறேன். ஒரு நாள் கோட்டையைப் போல ராஜ கம்பீரமாய் எழுந்து உன்னை அவமானப்படுத்தியவர்கள், உன்னை வேதனைப்படுத்தியவர்கள் முன்னிலையில் உன்னை தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன். உன்னை வேதனைப்படுத்தியவர்களை உன்னை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன்னை கோட்டையில் கோபுரத்தில் உட்கார வைப்பேன் உன் சாயிநாதர். பயப்படாதே குழந்தையே, உன்னுடைய வேண்டுதல்களுக்கும் உன் கண்ணீருக்கும் நான் செவிசாய்க்கவே இல்லை என்று வருந்தாதே. உன் மனதை போட்டு நீயே குழப்பிக் கொண்டு உட்கார்ந்திராதே. ஒரு தாய் பறவை தன்னுடைய பிள்ளை பறவையை பறக்க வைக்கும். தன்னாலான எல்லா முயற்சியும் செய்து கொண்டே இருக்கும். அப்படியும் அந்த குழந்தை பறவை பறக்கவில்லை என்றால் உயரத்தை கண்டு அந்த குழந்தை பறவை அஞ்சுகிறது என்பது தாய் பறவைக்கு எப்படி புரியாமல் இருக்கும்? இப்படி பறக்கவே பயந்தால் அதனால் எப்படி வாழ முடியும் என்று யோசிக்கும் தாய் பறவை அந்த சின்ன பறவையை, அது வாழ்க்கையை பற்றி புரிந்து கொள்ள அந்த பறவையை ஒரு தனி இடத்தில் கொண்டு போய் விட்டு விடுமாம். அந்த தாய் பறவைக்கு தெரியாதா தன் குழந்தை பயப்படும் என்று? தெரிந்தும் அந்த குழந்தை பக்குவப்பட்டு அது மேலே மேலே உயர்ந்து பறக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு தான் அதை போய் தனியாய் விட்டு விடுகிறது. அதே போலத்தான் குழந்தையே, உன் நானும் உன் சாயப்பாவும் நீ உன் வாழ்க்கையை பற்றி புரிந்து கொள்ளவும், உன்னை பற்றியே நீ புரிந்து கொள்ளவும், வாழ்க்கையை எப்படி திறம்பட வாழ வேண்டும் என்பதை பற்றி நீ புரிந்து கொள்ளவும் தான் உன்னை நிர்கதியாய் தவிக்க விட்டு சில காலம் பொறுமையாக நான் காத்திருக்கிறேன். உன் நலனை பற்றி மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருக்கும் உன் சாயப்பா உன்னை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். உன்னை படைத்தவனுக்கு தெரியும் உன்னால் எவ்வளவு பாரத்தை எப்படி சுமக்க முடியும் என்று. எதை நினைத்தும் வருத்தப்படாதே, உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உனக்குத்தான். அது வேறு யாருக்கும் செல்ல நான் அனுமதிக்கவும் மாட்டேன். நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய். உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள்ளும் நேரமும் சரியான நேரமும் இதுவேதான். கலங்காதே, கலங்கி விடாதே, யாருக்கும் துரோகம் செய்ய நின்னாதே, பாவம் செய்து விடாதே, பாவியாகி விடாதே, பணத்தின் மீதும் செல்வத்தின் மீதும் பற்று வைக்கவே வைக்காதே. என்னுடைய அட்சய பாத்திரம் உனக்கு நான் தருகிறேன். அது கேட்டதையெல்லாம் தரவல்லது. ஆனால் நீ அதற்கு கைமாறாக எனக்கு கொடுக்க வேண்டியது என்ன தெரியுமா? உன்னுடைய நம்பிக்கையும் பொறுமையான குணமும் தான். நம்பிக்கையும் பொறுமையும் இருக்கும் இடத்தில் எல்லாமே எப்பொழுதுமே நிரம்பிக் கொண்டே இருக்கும், கிடைத்து கொண்டே இருக்கும், சர்வநிச்சயமாக எல்லாம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். எதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ அதை மாற்றிக்கொள். எதை உன்னால் மாற்றிக்கொள்ள முடியவில்லையோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள். நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப்போகிறாய். நல்ல காலம் உனக்காகவே பிறக்கப் போகிறது. உன்னுடைய உண்மையான அன்பை புரிந்து கொள்ளும் நேரமும் சர்வ நிச்சயமாக வரும். எதற்காகவும் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே, விரக்தியடையாதே. பயப்படாமல், எந்த பயமும் இல்லாமல் உன் இலக்கை நோக்கி பயணம் செய்து கொண்டே இரு. யாரை நினைத்தும் பயமே கொள்ளாதே. யாரையுமே துச்சமாக எண்ணாதே. நீ நம்பிக்கையாக இருந்தவரிடப்பிருந்து உனக்கு தவறான செய்கை நடந்தால் அந்த செய்கைகளுக்கான பலன் நிச்சயமாக அவர்களுக்கே சென்றடையும். அதில் நீ எந்த பாதிப்பும் அடைய மாட்டாய். நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வாய். அதற்கு உன் சாயப்பா நானே பொறுப்பு.
எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன். எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு பக்க பலமாக இருந்து அனைத்தையும் உனக்காக நான் எடுத்துரைத்து கொண்டே இருப்பேன். உன் மீது தவறு இருக்கும் பட்சத்தில் உன்னை திருத்தி சரியான பாதையில் சரியான வழியில் உன்னை வழிநடத்தி செல்வேன். உன்மேல் தவறு இல்லாத பட்சத்தில் ஆனால் தண்டனையை அனுபவிக்கும் பட்சத்தில் உனக்கான தண்டனையை விடுத்துவிட்டு நீ தவறு செய்யாதவர் என்பதை நிரூபிப்பேன் உன் சாயப்பா. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிரியமே, கடவுள் நம் குறைகளை தீர்த்து வைக்கும் போது நாம் கடவுளை முழுமையாக நம்புகிறோம். நம் குறைகளை அந்த இறைவன் தீர்க்காத போது இறைவன் நம்மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு அந்த நம்பிக்கைக்கு எந்த துரோகமும் செய்யாமல் உன்னால் முடிந்த அளவு நன்மைகளை செய்து கொண்டே இரு. நிச்சயமாக நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் அனைத்தையும் கிடைக்கப் பெற்று சந்தோஷமாகவும் சர்வ மங்களகரமாகவும் வாழ்வாய். எதை செய்ய வேண்டுமோ அதை முழு கவனத்துடன் செய்தால் எதை அடைய நினைக்கிறாயோ அதை நிச்சயமாக அடையலாம். உனக்கு துணையாக பக்க பலமாக எப்பொழுதுமே உன் சாயப்பா உன்னோடு இருந்து நீ எதை செய்ய வேண்டுமோ அதை ஊக்குவித்து கொண்டே இருப்பேன். நீ எதை அடைய வேண்டுமோ அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் செய்து கொண்டே இருப்பேன். உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடைபெற வேண்டும் என்று நீ விரும்பினால் அதற்கு ஒரே ஒரு வழி, நீ தன்னம்பிக்கையாக இருப்பதுதான். நம்பிக்கையாக இரு, உன்மேல் நம்பிக்கையாக இரு. உன் சாயப்பா மேல் முழுமையாக நம்பிக்கை வை. உன் வாழ்க்கை மீது அதீத நம்பிக்கை வை. நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அதிசயத்தை, நினைத்து கூட பார்க்க முடியாத அற்புதத்தை நிச்சயமாக உன் வாழ்வில் நீ பெறுவாய். இதுதான் வாழ்க்கையின் நியதி. எதை துவங்கினாலும் எதை செய்ய நினைத்தாலும் நம்பிக்கையோடு செய்ய தொடங்குங்கள். நம்பிக்கை உள்ளவர்களால் மட்டுமே வெற்றி கனியை மிக சுலபமாக ருசிக்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது எப்பொழுதுமே மனதை திடமாக வைத்துக்கொள். சிறு சிறு கற்களை எடுத்து போட்டாலும் காலம் கடந்து பார்க்கையில் ஒரு கோட்டையே உருவாகிவிடும். காலம் அனைத்தையும் மாற்ற வல்லது. உன் துன்பங்களும் ஒரு நாள் மாறும், உன் போராட்ட காலமும் ஒரு நாள் மாறும் என்ற நம்பிக்கையோடு இரு. காலம் அதை நிச்சயமாக மாற்றி காட்டும். உன்னுடைய இந்த போராட்ட காலமெல்லாம் முடிந்து உனக்கான சந்தோஷ காலம் உன்னை நெருங்கியும் நேரம் மிக அருகில்தான் இருக்கிறது என்பதை மறந்து விடாதே. உன் சாயப்பா உனக்காகவே அதை செய்வேன். என் மீது நீ கொண்ட நம்பிக்கையும் பொறுமையும் எப்பொழுதுமே உன்னை காவலாக இருந்து காக்கும். நீ நினைத்த மாற்றங்கள் துவங்கும் நேரம் இது. நம்பிக்கையோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாயல்லவா? அப்படியென்றால் நீ நினைத்த மாற்றங்கள் இந்த நிமிடத்திலிருந்து துவங்க ஆரம்பிக்கிறது. உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை சர்வசாதாரணமாக காணப்போகிறாய், அனுபவிக்கப் போகிறாய். என்னுடைய வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. இனி உன் வாழ்வில் நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே இருப்பாய். கவலைப்படாதே, எப்பொழுதும் நான் உன்னோடு இருக்கிறேன். உன்னோடு இருந்து உன் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் உனக்கு வாரி வாரி வழங்கி கொண்டே இருக்கிறேன். ஒவ்வொரு தோல்விக்கும் அடுத்தவரை குறை சொல்லும் பழக்கம் இருந்தால் வெற்றி என்பது எப்பொழுதுமே எட்டா கனியாகத்தான் இருக்கும். கடந்து வந்த பின்பே கண்டு உணர்கிறேன், என்னை கலங்கடித்த காலமெல்லாம் கடுமையான காலமல்ல, என் வாழ்வை வடிவமைத்த காலம் என்பதை மனதார நினைத்து கொண்டு தீர்க்கமாக உன் அடியை ஒவ்வொரு அடியையும் நம்பிக்கையோடு எடுத்துவை. நிச்சயமாக சர்வ நிச்சயமாக இன்றல்ல ஒன்றல்ல ஒரு நாள் உன் வாழ்வில் மாற்றங்கள் நடக்க துவங்கும். நல்மாற்றங்கள் நடக்கும் நேரம் சர்வ நிச்சயமாக இதுவேதான். நான் கூறும் வாக்கு எப்பொழுதுமே பொய்யானதே இல்லை. நான் தினம் தினம் உன்னை சிக்கலிலிருந்து விடுவித்து கொண்டுதான் வருகிறேன். ஆனால் மீண்டும் மீண்டும் போய் ஏதாவது ஒரு சிக்கலில் நீயே வலிய போய் மாட்டிக்கொள்கிறாயே. அப்படி மாட்டிக்கொண்டு விட்டு அதிலிருந்து வெளியே வரவும் தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய். எதை செய்தாலும் எந்த காரியத்தில் இறங்கினாலும் என்னை கேட்டுவிட்டு
என்னிடம் சொல்லிவிட்டு அதை செய் என்று நான் உன்னிடம் கூறிக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் நீயே போய் அனைத்தையும் செய்துவிடலாம் என்று ஏற்பாடு செய்துவிட்டு பின் வழி தெரியாத இடத்திற்கு சென்று விட்டது போல் என்னிடம் வந்து புலம்பிக் கொண்டிருக்கிறாய். இன்று உன் வாழ்க்கையில் இருக்கும் இந்த நிலைமையை பார்த்து நாளையும் இப்படியே இருந்துவிடும், இப்படித்தான் இருக்கும் என்று நீயே தவறாக முடிவு செய்து விடாதே. உன் நிலைமையை மாற்ற எனக்கு ஒரு நொடி போதும், கண்ணுமைக்கும் நேரம் போதும், அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை என்னிடம் உள்ளது என்று உனக்கு தெரியும் தானே. பின் ஏன் உன் மனத்தில் இவ்வளவு போராட்டமும் குழப்பமும்? இன்று இரவு உன் கனவில் வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு வழிகாட்டுவேன். நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. உனக்கு வரவேண்டியது நிச்சயம் உன்னிடம்தான் வந்து சேரும். நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். உன்னுடைய அத்தனை காரியங்களையும் நான் முன்னின்று உனக்கு நடத்தி அது மட்டுமல்லாமல் உன்னை வெற்றி பாதையில் நடத்தி செல்வேன் என்றும், ஆனால் அதற்கு நீ சற்று பொறுமையாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். எப்பொழுதுமே ஏதாவது ஒரு சிந்தனையில் இருந்து கொண்டு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்ற குழப்பத்துடனேயே இருந்து கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை கூட காதில் வாங்கி கொள்ளாமல் அந்த கருத்தையும் உன் மனதில் பதிய வைக்காமல் இப்படியே இருந்தால் ஏதாவது மாறிவிடுமா அல்லது மாறிதான் விடுமா? எதுதான் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது? நீ இப்படி சிந்தித்து கொண்டிருப்பதால் உனக்கு வருவது எதுவும் உன்னிடம் வராமல் போய்விடுமா?